ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. கொழும்பில் குடிநீர் கேட்டு போராடியவர் மீது தாக்குதல், விசாரணை நடத்த அமெரிக்கா வலியுறுத்தல். ஜெகன்மோகனை தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகினார் அவரது தாயார் விஜயம்மா. குஜராத் மாநிலம் வால்சாத்தில் பலத்த பாதுகாப்பு, தீவிரவாதிகள் நுழைந்ததாக உளவுத்துறை தகவலால் நடவடிக்கை. தமிழக மீனவர் பிரச்சினையை அரசியலாக்க வேண்டாம் என நடுவணமைச்சர் ஜி கே வாசன் வேண்டுகோள். வெள்ள இழப்பீட்டு நிதியாக 5,600 கோடி ரூபாய் தருமாறு நடுவண் அரசிடம் கேரளா கோரிக்கை. ஈரோடு மற்றும் சுற்றுவட்டாரங்களில் கனமழை, சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. கன்னியாகுமரியில் திடீர் கடல் சீற்றம், படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். தூத்துக்குடியில் வழக்குரைஞர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நீதிமன்றத்தை பூட்டி போராட்டம். ஒரே விதமான சேவை வரி நடைமுறைக்கு வந்தால் வேளாண் பொருட்களின் விலை அதிகரிக்கும் என விஜய் கேல்கர் தகவல். லாகூர் ஏமன் தூதரகங்களை தவிர மூடப்பட்ட 18 தூதரகங்களை நாளை மறுநாள் திறக்க அமெரிக்கா முடிவு. ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோன்.